வயதான மூதாட்டிகளை குறிவைத்து கொள்ளையடித்து வந்த 78 வயதான பலே கில்லாடி பாலியல் சிகிச்சைக்கு வந்தபோது சென்னை போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். குற்றவாளி சிக்கியது எப்படி? 78 வயதில் பாலியல் சிகிச்சைக்கு வந்தபோது போலீசாரிடம் சிக்கிய பலே கில்லாடி இவர்தான். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தனியாக வரும் வயதான மூதாட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி நகைகள் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டு வந்தன. இது தொடர்பாக தொடர்ச்சியாக வந்த புகார்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர் 78 வயதான புஷ்பராஜ் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவர் வங்கியில் லோன் வாங்கி தருவதாகவும் முதியோர் உதவித்தொகை வாங்கி தருவதாகவும் கூறி மூதாட்டிகளை ஆட்டோவில் அழைத்துச் செல்வார். நகை அணிந்திருந்தால் உதவித்தொகை தரமாட்டார்கள் என கூறி அந்த நகைகளை கலற்றி வாங்கி வைத்துக் கொள்வார். பின்னர் பேப்பரில் கற்களை சுற்றி வைத்து நகை என கொடுத்துவிட்டு புஷ்பராஜ் தப்பி விடுவது தெரிய வந்தது. இதனையடுத்து புஷ்பராஜை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் வழக்கமாக ஏமாற்றும் அரசு மருத்துவமனையில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வந்தனர். அதில் புஷ்பராஜ் பெருங்களத்தூர் வரை சென்றது தெரிய வந்துள்ளது. அந்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்திய போலீசார் அங்கு அவர் பாலியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரிடம் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தது தெரிய வந்தது. மருத்துவமனையில் இருந்த புஷ்பராஜ் மொபைல் எண்ணை வைத்து மருத்துவர் மூலம் மீண்டும் சிகிச்சை பெற வரவழைத்துள்ளனர். பாலியல் சிகிச்சை பெற ஆர்வமுடன் வந்த 78 வயது புஷ்பராஜை போலீசார் மடக்கி பிடித்தனர். கோவில்பட்டியைச் சேர்ந்த அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே முதல் மனைவியை பிரிந்து சென்னை வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே திருமணமான இஸ்லாமிய பெண் ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட புஷ்பராஜ் தனது பெயரை அமீர் பாஷா என மாற்றிக் கொண்டுள்ளார். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வந்த புஷ்பராஜ் மீது மதுரை, திருச்சி உட்பட பல காவல் நிலையங்களில் வழக்கு நிலுவையில் உள்ளது. சென்னையில் 6 ஆண்டுகளாக மூதாட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி நகைகளை கொள்ளையடித்ததாக பெரியமேடு, கீழ்ப்பாக்கம், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை காவல் நிலையம், பூக்கடை என பல காவல் நிலையங்களில் 20-க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 6 ஆண்டுகளாக போலீசாரிடம் சிக்காமல் தப்பி வந்த 78 வயது புஷ்பராஜ் பாலியல் சிகிச்சைக்கு சென்றபோது சிக்கியுள்ளார். உதவித்தொகை வாங்கி தருவதாக இதுபோன்ற மோசடியில் ஈடுபடுபவர்களிடம் முதியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.